வணக்கம் நேயர்களே. உணவுக்கான தேவை தான் மனித நாகரிக வளர்ச்சிக்கு அடிப்படையா இருந்தது. நாடோடிகளா சுத்திட்டு இருந்த மனிதர்கள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இருக்கிற இடத்திலேயே உற்பத்தி செய்ய முடியுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வகையில மனித இனத்துடைய முதல் தொழிலா உருவெடுத்த வேளாண்மை கால ஓட்டத்துல பல்வேறு மாற்றங்களை சந்திச்சு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. மனித வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமா விளங்குற வேளாண் தொழிலை லாபகரமா செய்யறதுக்கான ஆலோசனைகளை நம்ம நிகழ்ச்சி வழங்கிட்டு வருது. இனி உழவுக்கு உயிரூட்ட உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு போலாமா? மக்களோட உணவு தேவைக்கேற்ற மாதிரி உற்பத்தி இல்லைங்கிறது இன்னைக்கு இருக்க யதார்த்த நிலை. தாவர உணவு வகைகள் மட்டும் இல்லாமல் கோழி இறைச்சி முட்டை மாதிரியான அசைவ உணவுகளுக்கான தேவை இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. கண்டிப்பா, அதை மறுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி அதிக உற்பத்தி திறன் கொண்ட கோழி ரகங்கள் இப்போ உற்பத்தி செய்யப்படுது. முதல்ல அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கோழி உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழகம் இரண்டாம் இடத்தில் இருந்து வருகிறது. நாட்டின் மொத்த கோழி உற்பத்தியில் 19.74% அளவுக்கு தமிழகத்தில் உற்பத்தியாகிறது. தமிழகத்தில் கோழி உற்பத்தி அதிகரித்து வந்தாலும் கூடவே தேவையும் அதிகரித்து வருகிறது. எனவே குறைந்த காலத்தில் வளரும் தன்மை கொண்ட கோழி இனங்கள் தேவைப்படுகின்றன. செலவு குறைவு, அதிக எடை, கூடுதல் முட்டைகள், நோய் தாங்கும் திறன் போன்ற அம்சங்கள் கொண்ட கோழிகளை உருவாக்குவது இன்றைய தேவையாக இருந்து வருகிறது. இதுபோன்ற சில கோழி ரகங்களை தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகமும் கோழி இன ஆராய்ச்சி நிலையமும் உருவாக்கி வருகின்றன. நாங்கள் இறைச்சியை முன்னிறுத்தி நந்தனம் கோழி 2, இறைச்சி கோழி 2 என்ற வகையை உருவாக்கி இருக்கிறோம். மற்ற தொழில்முறையில் மற்றும் வர்த்தக ரீதியில் வளர்க்கப்படும் இறைச்சி கோழிகளுக்கும் இதற்கும் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன. இவை புறக்கடை முறையில் அதிக செலவில்லாமல் வளர்க்கக்கூடியது. இவற்றுக்கான தீவனம் பாதி அளவு கொடுத்தால் போதும். மீதியை அவற்றை புறக்கடையில் வளர்க்கும் போது மேய்ச்சல் மூலமாக பெற்றுக்கொள்ளும். அதிக எடை கொண்ட இறைச்சி கோழிகள் பண்ணையாளர்களின் தற்போதைய தேவையாக இருந்து வருகிறது. குறைந்த காலத்தில் அதிக எடை கொண்ட இறைச்சி கோழிகளால் அதிக லாபத்தை ஈட்ட முடிகிறது. இதற்கேற்ற கோழி ரகங்களை கோழி ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கி இருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டுக்கோழி ரகங்களில் அசில், சண்டை சேவல்கள் பிரசித்தி பெற்றவை. இந்த வகை சேவல்களில் கலப்பினம் செய்து அதிக இறைச்சி திறன் கொண்ட நாட்டுக்கோழி ரகம் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கோழி இனம் எந்த சூழ்நிலையிலும் வளரும் தன்மை கொண்டது. அசில் என்று கூறப்படக்கூடிய இனம் இது மிகவும் பிரபலமானது. பியசீல் என்றால் பியூரிட்டி, தூய்மை என்று பொருள் அரபி மொழியில். இவ்வினம் சவுத் இந்தியா அல்லது தென்னிந்தியாவில் பிரபலமானது. இது ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லையொட்டிய பகுதிகளில் ஒரு சேர்ந்த ஒரு இனம். இதில் 6-7 வகைகள் உள்ளன. இதில் முக்கியமான சில வகைகள் இறைச்சிக்கு பயன்படுகின்றன. சில வகைகள் ஸ்போர்ட்ஸ் என்ற சொல்லக்கூடிய சண்டை சேவல் என்று வளர்க்கப்பட்டு அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. ஆனால் நாம் சொல்வது இறைச்சிக்கான வளர்ப்பு. இதற்கான தெரிவு நிலை கோழிகள் இந்நிலையத்தில் உருவாக்கப்பட்டு பண்ணையாளர்களுக்கும் அளிக்கப்படுகின்றன. இது 3 வயதில் 1 எடையையும் கிட்டத்தட்ட 3 தீவனத்தை உண்டு தரக்கூடியது. இது நோய் எதிர்ப்பு தன்மை மிகவும் சிறப்பாக உள்ளது. கிட்டத்தட்ட 95% வாழும் தன்மை கொண்டது. மேலும் இதன் முட்டை உற்பத்தியும் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 110 முட்டைகள் வரை, அதாவது வண்ண முட்டைகளை இடக்கூடியது. அதனால் சாதாரணமாக நாட்டுக்கோழிகள் 70-80 முட்டைகள் அதிகபட்சமாக இடக்கூடியது. பட் இந்த இனம், நாங்கள் உருவாக்கிய இனம் 110 முட்டைகள் இடக்கூடியது. இது 3 வயதில் 1 எடையையும் கிட்டத்தட்ட 3 தீவனத்தை உண்டு தரக்கூடியது. இது நோய் எதிர்ப்பு தன்மை மிகவும் சிறப்பாக உள்ளது. கிட்டத்தட்ட 95% வாழும் தன்மை கொண்டது. வட இந்தியாவைச் சேர்ந்த நாட்டுக்கோழி ரகமான கடக்கநாத் கோழிகளையும் கோழி ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கி வருகிறது. கருஞ்சிதை கோழிகள் என்று அழைக்கப்படும் கடக்கநாத் கோழிகளின் இறைச்சியும் கருப்பு நிறத்தில் காணப்படும். மருத்துவ குணம் கொண்ட இந்த கோழி ரகம் சித்தா மற்றும் ஆயுர்வேதா மருத்துவர்களால் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. வட இந்தியாவை சார்ந்த கடக்கநாத் என்ற ஒரு இனத்தையும் தெரியும் முறையில் உருவாக்கி வளர்த்து வருகிறோம். இதன் சிறப்புத்தன்மை, இது கருப்பாக இருக்கும் கோழி. கால் முதல் தலைவர் கால் வரை கருப்பாக இருக்கும். மேலும் இதன் இறைச்சியும் கருப்பாக இருக்கும். இதற்கு மருத்துவர்களிடையும், முக்கியமாக யுனானி ஆயுர்வேத மருத்துவர்களிடையும் பெரும் வரவேற்பு இருக்கிறது. அதன் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான ஆராய்ச்சிகளும் இப்பொழுது ஆரம்பித்துள்ளன. இது பல்வேறு மக்களிடையும் இது வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக நோயாளிகள்,
மற்றும் புற்றுநோயாளிகள் இவர்களுக்கு அதன் மூலமாக நோய் பாதிப்பு தன்மை குறைவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். பிராய்லர் கோழிகளில் வண்ண நிறம் கொண்ட கோழி ரகங்களும் தற்போது உருவாக்கப்பட்டு வருகின்றன. அழகிய பல வண்ண நிறங்களை கொண்ட இந்த கோழிகள் அதிக இறைச்சி மற்றும் முட்டையிடும் திறன் பெற்றவை. இது பல வண்ண கோழி, அதாவது முன்பு இருந்ததை விட இதனுடைய வண்ணம் அதிகமாக இருக்கும், இதனுடைய இறைச்சி தன்மையும் கூடுதலாக இருக்கும், சுவை கூடுதலாக இருக்கும், அதன் எடையும் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட அதே 8 வார வயதில் இது 150 கிராம் எடை கூட கிடைக்கும் முந்தைய ரகத்தை விட, B2 என்ற ரகத்தை விட. மேலும் இதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதை விட அதிகம். அது வந்து லிவபிலிட்டி என்று சொல்வார்கள், அதாவது அதனுடைய வாழும் திறன் வந்து B2 வந்து 90%, இதில் 94% கோழிகள் உயிரோடு இருக்கும் பண்ணையில். மேலும் இதனுடைய தீவன மாற்று திறனும் கிட்டத்தட்ட 2.5 கிலோ, அதை விட குறைவு, குறைந்த அளவில் தீவனத்தை உண்டு, அதிக 150 கிராம் முதல் 200 கிராம் வரை எடை அதிகமாக கொடுக்கக்கூடியது, சுவையான இறைச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த இனத்தை தற்பொழுது நாங்கள் இந்த கடந்த வருங்காலத்தில், அதாவது ஓராண்டுக்குள் வெளியிடவிருக்கிறோம். வளர்ந்து வரும் மக்கள் தொகை, மாறி வரும் தேவை, இதை கருத்தில் கொண்டு புதிய ரக கோழி இனங்கள் உருவாக்கப்படுவது மிக முக்கியம். இம்முயற்சி வென்றால் கோழி உற்பத்தியில் இந்திய அளவில் 2ஆம் இடத்தில் உள்ள தமிழகம் முதலிடத்தை நோக்கி முன்னேற வாய்ப்பு ஏற்படும். இருக்கிறதுலே குறைஞ்ச அளவு கலோரி உள்ள காய் எது? பதில் தெரிஞ்சுக்க காத்திருங்க, ஒரு சிறிய இடைவேளை முடிகிற வரைக்கும்.